டேனிஷ் மிஷன் மேல்நிலை பள்ளி திருவண்ணாமலை. எங்கள் பள்ளியில் 125 ஆண்டின் நிறைவு நாட்களில் இந்த கல்வியாண்டில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே பள்ளியில் பணியாற்றிய, பள்ளியை ஆரம்பித்த முன்னாள் தலைவர்கள், தலைமை ஆசிரியர்களை நினைவு கூறுகிறோம். எங்கள் பள்ளி 1898 ஆண்டு அசிலியம்மன் கோவில் தெருவில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் நிலையிலே தலைமை ஆசிரியராக பணியாற்றிய அன்புக்கும் மரியாதைக்குரிய திரு அருமைநாயகம் ஐயா அவர்களை இந்த நாளிலே நினைவு கூற கடவுள் கிருபை செய்தார். கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். திரு அருமைநாயகம் குடும்பத்தார் அவர்களுடைய பங்களிப்புகள் இந்த பள்ளிக்கு மிக அதிகம். அந்த குடும்பத்தாருக்கு என்னுடைய மனமார்ந்த ஸ்தோத்திரங்களை முதலாக தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய குடும்பத்தாரே, இந்த 125 ஆண்டு நிறைவில் இந்த குடும்பம் 125 ஆண்டுகளும் இந்த பள்ளியினுடைய எல்லா நிலைகளிலும் பங்களித்திருக்கிறீர்கள் என்பதிலே நான் பெருமை அடைகிறேன். இந்த பள்ளியை ஆரம்பித்த முதல் தலைமை ஆசிரியர் திரு அருமைநாயகம் ஐயா அவர்கள், அதன் பிறகு இந்த குடும்பத்தை சார்ந்த திரு தேவனேசன் ஐயா அவர்கள் உதவி தலைமை ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறார்கள். இந்த குடும்பத்தின் மக்கள் எல்லோரும் இந்த பள்ளியிலே படித்தவர்கள். அதிலும் குறிப்பாக திரு ஜார்ஜ் ஆர்த்தர் ஐயா அவர்கள் இந்த பள்ளியிலே ஒரு சிறந்த ஆசிரியராக பணியாற்றியவர்கள். அதே போல திருமதி மேரி செல்லதுரை அம்மா அவர்கள் ஆரம்ப பள்ளியிலே ஆசிரியராக பணியாற்றிய மிகச்சிறந்த ஆசிரியை. எங்கள் பள்ளியிலே திரு ஜி ஏ ஜெயக்குமார் ஆசிரியர் அவர்கள் மிகச்சிறந்த ஆசிரியராய் எங்களுடைய பள்ளியினுடைய காலை வழிபாட்டிலிருந்து எல்லா நிலைகளிலும் குயரை அவர்கள் வழிநடத்திய நாட்களை நினைவு கூறுகிறோம். கடைசியாக திருமதி சுமங்கலா செல்வின் டீச்சர் அவர்களும் எங்கள் பள்ளியில் இப்பொழுது பணியாற்றி பணிநிறைவு செய்ய இருக்கிறார்கள். எங்களது ஆரம்ப பள்ளியிலே திருமதி ஜோஸ்பின் சந்திரகுமார் டீச்சர் அவர்கள் ஆசிரியராக, தலைமை ஆசிரியராக பணியாற்றிய நாட்களை நினைவு கூறுகிறோம். இப்படி திரு அருமைநாயகம் ஐயா அவருடைய குடும்பத்தின் வழி வந்த மக்கள் இந்த பள்ளியிலே, இந்த திருச்சபையிலே 125 ஆண்டுகள் பாரம்பரியம் மிக்க ஒரு குடும்பம். உங்களை இந்த நாளிலே நினைவு கூர்ந்து குடும்பத்தினரை பள்ளியின் சார்பிலே அழைக்கிறோம். தலைமை ஆசிரியர் என்ற முறையிலே நான் குடும்பத்தாரை அன்போடு பள்ளிக்கு அழைக்கிறேன். திரும்பி வாருங்கள், வந்து பாருங்கள். உங்கள் மூதாதையர் செய்த பணிகளின் நிமித்தமாய் நாங்கள் எல்லோரும் எப்படி கல்வி பெற்று வளர்ந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாய் நினைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வருகிற நவம்பர் மாதங்களில் ஒரு குறிப்பிட்ட தினத்திலே நீங்கள் எல்லோரும் நாங்கள் அழைக்கிற அழைப்பை ஏற்று வந்து அந்த நாளின் நிகழ்வுகளில் முழுமையாக கலந்து கொண்டு 125 ஆண்டு விழாவின் நிகழ்வாக அதை செய்கின்ற பொழுது நீங்கள் எல்லோரும் வந்து எங்களோடு அந்த விழாவில் கலந்து கொள்கின்ற பொழுது நாங்கள் உங்கள் குடும்பத்திற்கு நன்றி செலுத்த அது ஏதுவாக இருக்கும். வாருங்கள், நாம் அனைவரும் இணைந்து அந்த நாளிலே கொண்டாடுவோம். நன்றி.